ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀ ದಾಮೋದರ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ನಾರಾಯಣ ಪದ್ಮನಾಭ ಗಿರಿಡಿಗೇಸ ಶ್ರೀಧರ திருவிக்ரம வாமன விஷ்ணு புராணி நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சித்தி சிவா ஜோதிடரின் ஜோதிடத்தில் சில நல்ல கருத்துக்கள். பீயிங் குட் எக்ஸாம்பிள் இஸ் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜி சர்வீஸ். சித்தி சிவா அஸ்ட்ரோ எஸ் தங்கவேலு கவுண்டர் ஈரோ டூ. சரி, ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி. ராகு பகவான் பகர்ச்சி ஆகிறார். ராகு பகவான் கடகராசி, சந்திரனுடைய ராசியான கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். கேது பகவான் சனி பகவானுடைய மகர ராசியிலிருந்து குருபகவானுடைய ராசியாகிய தனுசுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்று இது ஒரு பரிகாரம், நல்ல பரிகாரம் தான், தவறு தவறு கிடையாது. முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறனர். பழங்குடியினர் அல்லது துணி துவைப்பவர், செருப்பு தைப்பவர், இவர்களுக்கு துணிகள் அல்லது புளி சாப்பாடு தானம் செய்தால் நாம் தெரியாத செய்து வந்த கெட்ட காரியங்கள் இருந்தாலும் தோஷங்கள் குறையும். இது ஒரு அருமையான பாயிண்ட்டு. துணி வந்து பலவர்ண துணியாக இருந்தால் பரவாயில்ல. துணினா வெள்ளை துணியும் கொடுக்கூடாது, அதே கருப்பு துணியும் கொடுக்கூடாது, சருப்பு துணியும் கொடுக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல பண்ணக்கூடிய தோஷம் வந்து உங்களுக்கு வந்து மறையும். அடுத்தபடியாக ஜோதிடத்திலே தேவதாம்ச இயல்பு என்று ஒன்று இருக்கிறது. வர்க்கோதாம்சம் பதினாறு வர்க்கத்திலே பத்து வர்க்கத்திலே வர்க்கோதாம்சம் இருப்பது மிகவும் சிறப்பாகும். அது ஒரு அம்சத்துக்கு வந்து நல்ல பலன். பாரிஜாதாம்சம் பத்து வர்க்கத்திலே கிரகங்கள் சுப வர்க்கம் ஏறினால் பாரிஜாத அம்சம் என்று கூறப்படுகிறது. உத்தமாம்சம் பத்து வருஷத்திலே ரெண்டு வர்க்கம் இருந்தாலே பாரிஜாத அம்சம். உத்தமாம்சம் முற்கூறிய பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் மூணு சுப வர்க்கம் ஏறினால் உத்தமாம்சம் என்று பெயர். உத்தமம்னா நல்லது. கோபுராம்சம் பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் நாலு வர்க்கம் ஏறினால் கோபுராம்சம் எனப்படும். அது மிகவும் சிறப்பு. அடுத்தபடியாக சிம்மாசன அம்சம். சிம்மாசன அம்சம்னா சிம்மாசனம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். பத்து வர்க்கத்தில் கிரகங்கள் அஞ்சு சுப வர்க்கம் ஏறினால் சிம்மாசன அம்சம் என்று பெயர். பாராவத அம்சம் பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் ஆறு சுப வர்க்கம் ஏறினால் பாராவத அம்சம் எனப்படும். தேவலோக அம்சம் பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் ஏழு சுப வர்க்கம் ஏறினால் தேவலோக அம்சம் எனப்படும். பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் ஒன்பது சுப வர்க்கங்கள் ஏறினால் ஐராவது அம்சம் எனப்படும். தேவலோக அம்சம் பத்து வர்க்கங்களில் எட்டு சுப வர்க்கம் ஏறினால் அது தேவலோகாங்கிசம் என்று பெயர். வைஷிக அம்சம் பத்து வர்க்கங்களில் கிரகங்கள் பத்து சுப வர்க்கம் ஏறினால் வைசிகம்சம் எனப்படும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சரி அந்த வர்க்கத்தில் பிறந்த என்ன பலன் அப்படிங்கிறது ரத்தின சுருக்கமாக. ஐராதாவசத்தில் பிறந்தவன் எல்லா ஐஸ்வர்யத்துடன் கூடிய பெரும் பணக்காரனாகிறான். தேவலோக அம்சத்தில் பிறந்தவன் மகாதானம் செய்கின்ற பூமி அதிபதியான அதிபதியாகிறான். பாராவத அம்சத்தில் கிரகங்கள் இருக்க பிறந்தவன், அது எல்லா கிரகங்களும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரகங்கள் நன்மையான கிரகங்கள் இருந்தால் கெட்ட கிரகம் இருந்தாலும் அந்த மாதிரி பலன் வந்து செய்யும். எல்லா சாஸ்திரத்திலையும் நிபுணன் ஆகிறான். சிம்மாசன அம்சத்தில் பிறந்தவன் அவன் பூமிக்கு அதிபதியாகி பூபதியாக போகிறான்.
கோபுராம்சத்தில் பிறந்தவன் எப்பொழுதும் சுகமுள்ளவனாகவும் எல்லா வார்த்தைகளிலும் திறமை பெறுவனாகவும் ஆகின்றார். உத்தமாம்சத்தில் பிறந்தவன் சக சம்பத்துகளுடன் கூடி வாழ்வான். பாரிஜாத அம்சத்தில் பிறந்தவன் தனமுள்ளவனாக ஆகிறான். சொந்த நவாம்சத்தில் பிறந்தவன் புத்திசாலியாகவும் எல்லா சௌகரியத்திலும் கூடினவனுமாக ஆகிறான். ஆகவே சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் வீடியோ மேலும் தொடரும். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் நன்றி, வணக்கம்.